தட்டில் தாளம் போடாத சோறு கிடைக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எல்லா அம்மாவும் அதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது உண்மையாயிடுச்சு. நான் தட்டினது உங்கள் கவன ஈர்ப்புக்காகத்தான், மற்றபடி இது வேலைக்காகாது. கவலைப்படாதீங்க, இதை படம் பிடிக்கிற கேமராமேன் 12 அடி தூரத்தில் இருக்கார். மேட்ருக்கு வருவோம். கூட்டை அடைய பல மயிர்கற்களை நடந்தே கடக்கும் கால்கள். இதில் கவிதை என்ன பண்ணாங்கட்டே, மைக்ரண்ட் லேபர்ஸ், கூலி தொழிலாளர்கள் தன் சொந்த மாகாணத்திற்கு சென்றடைய கால்கெடுக்க நடந்து பசியால் சாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாள் கிழமை மறந்து இயங்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள், வீழ்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம், சிதையும் வாழ்வாதாரம், அன்றாடம் காட்சிகள் பசியால் மரணம், நம் எல்லோருடைய அலட்சியம், இதெல்லாம் பார்க்கும்போது கோபம் கோபமாக வருது. கொள்ளை நோயை சரியான முறையில் அணுகியிருந்தால், அரசு இப்படி செய்திருந்தால், அரசு அப்படி செய்திருந்தால், இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஆனால் இது விமர்சனங்களுக்கான நேரம் இல்லை, இது சில்லறை அரசியலுக்கான நேரமும் இல்லை. நாளை என்ன நடக்கும், இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான நேரம், ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கான நேரம், இது நாமே தீர்வாகும் நேரம். கொரோனா வந்தா மரணம்தான் அப்படிங்கிற தவறான எண்ணத்தை தூக்கி எறிவோம். மனித குலத்தை தாக்கிய மற்ற நோய்கள் போல் இதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா வென்றிடலாம், வென்றிருக்கிறோம், அதனால் வெல்வோம். சென்னை நம் தமிழகத்தின் மருத்துவ வசதிக்கான தலைநகரம், அதை கொரோனாவுக்கான தலைநகரமாக நாம் மாத்திடக்கூடாது. இதற்கான ஒரு புதிய முயற்சி தான் நாமே தீர்வு எனும் இயக்கம். இது ஒரு தனி மனித இயக்கம் அல்ல, நாம் அனைவரும் பங்கெடுக்கும் இயக்கம், பங்கெடுக்க வேண்டிய இயக்கம். இனி வரும் சில வாரங்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, கட்சி பேதங்களை மறந்து ஒரு கோட்டில் இணைவோம். இந்த முயற்சியின் முதல் தொண்டன் நான். இன்னும் நிறைய தொண்டர்கள் தேவை. வாருங்கள், நாமே தீர்வாவோம். நாளை நமதே.